حي على الفلاح. எங்க பேசிக்கணும்? மௌத்தை பற்றி குடும்பத்தில் பேசி இருக்கணும். பேசி பாருங்க, இன்றைக்கு போய் இப்படிதான், அதாவது சப்போஸ் நான் மௌத்தாகினால் என்ன பேசுறீங்கன்ற, சப்போஸ் நான் மௌத்தாகினால் சொன்னாலே என்ன பேச, உங்களுக்கு வேற கதையே இல்லையாங்க. இல்லை இன்றைக்கு நான் ஒரு பயான் கேட்டேன், அதெல்லாம் இருக்கணும், வேற சப்ஜெக்ட் பேசுங்க, வேற சப்ஜெக்ட். அதுக்கல்ல நான் மௌத்தாகி அதைத்தான் நான் பேச வேணான்னு சொல்றேன். என்ன செய்யும் கடைசியில் சண்டேல எது பேச முடியும்? இதுதான் பேச முடியும். மனைவி நாம் மௌத்தாகினான்னு பேசினா கணவன் ஓரளவுக்கு தாங்கினாலும், வேற எதுக்கு சொல்லல, ஓரளவுக்கு தாங்கினாலும், பொதுவாக அந்த ஆண்கள் பேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இருக்கத்தால் ஓரளவுக்கு தாங்கினாலும், கணவன் பேசினா மனைவி தாங்கிறதே இல்லை, தாயும் தாங்கிறது இல்லை. தாயும் தாயோ மனைவியோ கணவன் மரணிக்கிறத பத்தி பேசினா என்ன செய்யறது இல்லை, நல்லா படிச்சு தர்பியா எல்லாம் இருக்குது. ஆனா நான் சப்போஸ் மௌத்தாகினால் அப்படின்னு சொன்னாலே இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை, என்னத்துக்கு இப்ப இதை பேசணும் அப்படி என்றார். ஆனா இது பிழை, கட்டாயம் பேசணும். நான் மரணித்தால் உங்களோட லைஃப் என்ன, உங்களோட பிள்ளைகளோட லைஃப் என்ன, எப்படி போகணும் என்ற பேச்சு எந்த குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பத்தில் தியாகத்துக்கான தைரியம் இருக்கும். அடுத்த செகண்ட் உயிர் போனாலும் நீங்க நிறைய பேசிப்பீங்க. நான் மரணித்தா அடுத்த ஸ்டெப் என்ன, பிள்ளைகளுடைய படிப்பு என்ன, அதே போல எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கிறது, பொருளாதார விஷயத்துல என்ன, உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செஞ்சு அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பேசப்பட்டிருக்கும். உங்களுக்கு அன்றாடம் பேச்சு பழக்க, மனைவி மரணிச்சா கணவன் எப்படி இருக்கணும் அப்படி என்ற மனைவி பேசி இருக்கணும், கணவன் மரணித்தால் மனைவி எப்படி இருக்கணும் பேசப்பட்டிருக்கணும். அந்த குடும்பத்துல பேசினா உங்களுக்கே ஒரு ஆறுதல் இருக்கும். மரணம் என்று வாழ்ந்தது என்ற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, அன்றைக்கு தான் யோசிக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க என்றைக்கே யோசிச்சிட்டீங்க, உங்களோட பிள்ளைகள் எப்படி போகும், உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்றதுக்கு ஒரு திட்டம் உங்கள்கிட்ட என்ன செய்யும் இருக்கும். சஹாபாக்கிட்ட இருந்தது, மரணிக்கிற நேரத்தை அவங்க மௌத்து எல்லாம் பிள்ளைகளை பற்றி எல்லாம் கவலை இல்லாமல் மௌத்தாகலையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலையை ஊற்றாங்களே, யாருக்கு சகோதரர் இல்லை அவங்களுக்கு, மௌத்தாகிற நேரத்தில் நான் எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், தர்மம் செய்ய போற நேரத்தில் ரசூலுல்லாஹி சொன்னா மூணில் ஒன்று தர்மம் கூட பெருசுதான். நீங்க உங்க பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் யாசகம் கேட்பதற்கு விட்டு செல்வதை விட அவர்களை, அதாவது அகனியா வசதி படைத்தவர்களாக விட்டு செல்வது சிறந்த. அப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி, மரண நேரத்தில் பிள்ளைகளை பற்றிய கவலையை ரசூலுல்லாஹி ஊற்றாங்க. ஜாபிர் அவங்க தந்தை அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு மரணிக்க நேரத்தை என்ன சொன்னாங்க, ஒன்பது சகோதரிகள் இருக்கிறாங்க, அதாவது உங்களோட சகோதரிகளை பற்றி நல்ல, அதாவது நல்ல முறையில் நடந்துக்கங்க என்று சொல்லி யார் சொல்றாரு, ஜாபிர் ரதியல்லாஹு அப்துல்லா ரதியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அவர் கடைசியில் அந்த கவனத்துல தான் இருந்தார், ஒன்பது சகோதரிகளை எப்படி கவனிக்கிறார் என்பதற்காகத்தான் விதவை பெண்ணை என்ன செய்யறாரு, திருமணம் முடிக்கிறார். அப்ப என்ன மிக முக்கியமான பகுதி என்று பாருங்க, தன் பிள்ளைகள், தனது அதாவது மனைவி, தன் சொத்து, அந்த பிள்ளைகள் எதிர்காலம், இதை பற்றிய சிந்தனை ஆற்ற இருக்கணும். ஒரு கணவனிடத்தில் கட்டாயம் இருந்தாக வேண்டும், இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் அந்த ஒரு தியாகம் செய்யக்கூடிய மாதிரி. திடீர்னு ஒரு இடத்துல உங்களுக்கு உயிர் போற ஒரு தருணம் வந்தாலும் கூட இந்த எல்லா சிந்தனைக்கும் என் மனைவியோட நான் பேசியிருக்கிறேன், என்ன பிள்ளைகளோட நான் என்ன செய்கிறேன் பேசியிருக்கிறேன், அவங்க என்ன செய்வாங்க இஷ்டப்பெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். கணவன் திடீர்னு மரணிச்சான்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டா கூட மனைவி என்ன செஞ்சிருவா, அந்த இஷ்டப்படி நடந்து கொடுவா. அப்படியே இருக்குது நிலைமை இப்ப, என் பெரும் நூத்துக்கு 90% நிலைமை என்ன தெரியுமா, மௌத்தாகினா என்ன செய்யறே தெரியாது, மௌத்தாகினா என்ன செய்யறேன் அறிவையில காரணம் இவரும் பேசப்ப எப்படி இதை சொல்றது அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு, இவர் எப்படி இதை சொல்றதுன்னு யோசிச்சுட்டு. இந்த மாதிரி லெவல்ல இருந்தால் தியாக மனப்பான்மை வருமா? சஹாபாக்களுடைய தியாகங்களுக்கு பின்னால் இதெல்லாம் இருக்குது, அவர்களுடைய அந்த இஹ்லாஸ், மறுமை பற்றிய அறிவு, இந்த தொடர்ச்சி அவர்களிடத்துல என்ன செய்யுது இருக்குது. இந்த உலகத்துல அவர்கள் அதாவது என்ன, பாவ மன்னிப்பு கேட்டல் என்கின்ற ஒரு பகுதி, அடுத்த என்ன, அநியாயம், கடன், அமானிதம், இதில் அவர்கள் காட்டி அந்த எழுத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும், பாவங்கள் செய்து கொண்டு இருப்போம், ஆனா எல்லாம் தயார் நிலையில இருக்கும். அதே போல குடும்பத்தோடு மரணத்தை பற்றிய பேசிய அந்த தன்மை, நம்ம மௌத்தாகினா எப்படி, பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி என்கின்ற இந்த பேச்சரிக்க வேண்டும். அடுத்தது எங்களோடு சம்பந்தப்பட்ட சமூகம் சார்ந்த விஷயம், அது தியாகத்துக்கு பின்னால இருந்தது. மரணித்தால் சில வேலைகளை பேசி செய்து கொள்ளலாம், சில வேலைகளை சமுதாயம் தான் என்ன செய்யணும் செய்யணும். அனாதைகளை பொறுப்படுத்த, உதாரணமா விதவையான மனைவிக்குரிய வாழ்க்கை, விதவையான மனைவிக்குரிய வாழ்க்கை, இந்த ரெண்டும் இல்லாம இந்த சமுதாயத்துடைய தியாகம் ஒரு நாள் முழுமை பெறாது. இந்த ரெண்டும் இல்லாம முழுமை பெறாது. தியாகம் செய்யுங்க
அப்படி என்று சஹாபாக்கிட்ட தியாகத்தை வச்சு நம்ம பயானம் பண்றோம். தியாகம் செஞ்சு குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தாயிட்டார், கொல்லப்பட்டார், ஏதோ ஒரு முக்கியமான சம்பவத்தில் கொல்லப்பட்டார், அதோட சஹாபாக்கிட்ட வரலாறு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டுறாங்க. சஹாபா என்ன தியாகம் செய்ய சொன்னோம், சஹாபாக்கள் தியாகம் செஞ்சாங்கன்னு சொன்னோம், தியாகம் செஞ்சிட்டாச்சு, மனைவி விதவை புள்ள ஆனால் அதோட சஹாபாக்கிட்ட வரலாறு டிஸ்கனெக்டட் முடிஞ்சுது. ஏன் அடுத்த தொடருக்கு சஹாபாக்கிட்ட தியாகத்துக்கு பின்னால் அடுத்தது இருக்குது, அது இல்லை. எப்படி இந்த சமுதாயம் தியாகம் செய்யும்? பெண்களும் தயாரில்லை அதுக்கு, ஆண்களும் தயாரில்லை. அனாதைகளை பொறுப்படுத்தல், சொத்துக்களை முறையாக பகிர்ந்தளித்தல், திருமணம், அந்த பெண்களுடைய வாழ்க்கையில திருமணம். ஒருவர் முன்வாரார், இந்த விதவை பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன், மனைவி சொல்ற நான் விதவையா பேத்துறேன், மனைவி சொல்றா விதவையா பேத்துறேன். ஆனா உம்முஸ்லிம் வரலாறு, அந்த வரலாறு, தியாகம் எல்லாம் படிச்சுக்கிறது, எல்லா தர்பியா 20 வருடம் 30 வருட தர்பியா எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. ஆனா தியாகம் ஒரு இடத்துல டிஸ்கனெக்டட். இந்த சமுதாயத்துக்காக இது போன்ற ஒரு பலமான, இப்போ நம்ம இருக்கக்கூடிய நமது நாட்டில் இந்தியாவில் அந்த பிரச்சனைக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு தன்னம்பிக்கை இழந்து போன ஒரு சூழல் என்ன செய்யுது நம்ம பார்க்கிறோம், வாழ்வு உரிமையே இழந்து போன ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம், ஒரு மனநிலையில தைரியம்ன்றது இல்லை. அதாவது இவ்வளவு பெரிய கொடுமையை செய்து விட்டு நிம்மதியான நிலைமையில தான் என்ன செய்யுது, பதட்டமும் இல்லாம ஒரு நாடு போயிட்டு இருக்கேன்னா அங்கே நீதி செத்துட்டேன், குழி தோண்டி புதைக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தியாகம் செய்வதற்கு முன் வருகின்ற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் நிக்கிற இடம் எது தெரியுமா? தண்ட மனைவி, தண்ட பிள்ளை, தண்ட மனைவி, தண்ட பிள்ளையுடைய எதிர்காலம். இதுக்கு சமுதாயத்தில் ஆண்கள் முன்வர தயாரும் இல்லை, அப்படியே முன்வந்தாலும் கூட பெண்கள் விட்டு கொடுக்க தயாரும் இல்லை. இப்படியான ஒரு நிலைமை இந்த சமுதாயத்தில் இருக்கும் வரைக்கும் தியாகம் என்ற ஹிஸ்டரியை டிஸ்கனெக்ட் பண்ண ஒரு இடத்துல அப்ப தியாகம் என்ன செய்யாது, நடக்காது. ஒரு பள்ளியில கொள்கைக்காக ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க, பள்ளிக்குள்ள அடிச்சு கொல்லப்படுறாங்க, அவங்க ரெண்டு அந்த ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கையும் விதவி வாழ்க்கையாவே என்ன செஞ்சு அப்படியே போச்சு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரீங்க, தியாகம் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு மெம்பரோட. தியாகம் என்ன, சஹாபாக்கள் என்ன தியாகம் செய்தார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள், அதுக்கு பின்னால் அவங்களோட பெண்களுடைய வாழ்க்கை எப்படி போச்சு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி போச்சு, அது இல்லை. அந்த பகுதி இல்லாத வரைக்கும் தியாகம் அறவாசாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஜஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தா யுத்தத்துக்கு அனுப்பப்படுறாங்க. மூத்தா யுத்தத்துக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் இவர் கொல்லப்பட்டால் அடுத்தது யார், இவர் கொல்லப்பட்டால் அடுத்தது யார், இவர் கொல்லப்பட்டால் அடுத்தது யார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப ஜஃபர் கொல்லப்பட்டால் என்று சொல்றாங்கன்னா ஜஃபர் எல்லாம் கொல்லப்படுவாங்க, ஜஃபர் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க, அவருக்கு பிள்ளை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க, ஜஃபர் ரதியல்லாஹு அன்ஹு பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா பிள்ளைகள் அநாதைகளாக போகல, அவங்களுடைய தாயார் அஸ்மாவை அபூபக்கர் ரதியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. யார் திருமணம் முடிக்கிறாங்க? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறாங்க. அந்த பெண்ணும் இன்னொரு வாழ்க்கைக்கு உள்ளவரோடு போய் திருமணம் முடிக்கிறதுக்கு தயாராயிருந்தாங்க. அவர்களுடைய குடும்பம் இவர்களை ஏற்றுக்கொள்ள என்ன செஞ்சாங்க, தயாராக இருந்த பிள்ளைகளுக்கும் செலவு போச்சு, வாழ்க்கையும் என்ன செஞ்சது தொடர்ந்ததை பார்க்கிறோம். எப்படி தியாகம் நடக்கும்? இன்றைக்கு ஒரு 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 கணவனுக்கு ஒரு ஒரு ஆண்மகனுக்குள்ள பெரிய கவலை என்ன, மௌத்தாகினா தன்ட மனைவி தன்ட பிள்ளை, அதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கும். தன்ட பிள்ளைகள் இளம் வயசு பிள்ளைகளாக இருந்தா, 10 வயசு 5 வயசு 6 வயசு பிள்ளையாக இருந்தால் அவருடைய கவலை கூடுதலாக இருக்கும். தந்தை மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, கவனிக்க முடியாது, தாய் மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. என்றாலும் இதே கவனத்தோடு பார்க்கக்கூடிய ஒருத்தன் கிடைக்க மாட்டான்ற சிந்தனை என்ன செய்யும் இருக்கும். எனவே இந்த சமுதாயத்தில் தியாகத்தை ஊக்குவிப்பதில் உயிர் போகின்ற அமைப்புக்கான விஷயங்கள் இருந்தால் நாளை அனாதைகளாகவும் வேறு வழியின்றிய ஒரு அதாவது கதியின்ற கதியில்லாத ஒரு நிலைமையும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தால்தான் இந்த சமுதாயத்தில் நம்ம பேசுகிற எல்லா தியாகமும் சாத்தியம், செய்யக்கூடிய எல்லா தியாகமும் சாத்தியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநீதி நடந்தால் பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும். உதாரணமா அதாவது ரபி, அதாவது சாதி பின் ரபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட தோழமை செஞ்சு வச்சாங்க, சாதி பின் ரபி, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், பாரக்கல்லாஹு ஃபீக், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபோட தோழமை செஞ்சு வைக்கிறாங்க. சாதி பின் ரபி என்ன சொன்னார் தெரியுமா, நான் இன்னி அக்தருல் அன்சா அன்சாரி மாலன், அன்சாறுகள்லயே நான் சொத்துக்காரன், அன்சாறுகளை நான் சொத்துக்காரன், சொத்தை பிரிச்சு தாரன், மனைவி விவாகரத்து செஞ்சு திருமணம் முடிச்சு தார எல்லாம் சொன்னாரு. கொல்லப்பட்டார் ஹுதி யுத்தத்துல, கொல்லப்பட்டார் சொத்துக்காரர்ட புள்ளேட நிலைமைய பாருங்க, சொத்துக்காரர்ட புள்ளேட நிலைமைய பாருங்க. சொத்துக்காரர் கொல்லப்பட்டாரு, அவரை விசாரிக்க போனாரு ஒருத்தர், ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வர சொல்றாங்க. ஹுதி காலத்துல சாதி பின் ரபீக்கு அதாவது என்னது உயிருக்கு போராடி கண்டிக்கிறாரு,
பார்த்துட்டு வந்த உடனே சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே சாதி பின் ரபி உயிர் போற தருணத்துல சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனது சலாத்தை எத்தி வையுங்கள், என் தோழர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் கண் இமைக்கக்கூடிய நேரம் இருக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கு நடந்தாலும் நீங்க அல்லாவிடமிருந்து தப்ப முடியாதுன்னு சொல்லுங்கள்னு சொல்லிட்டு மௌத்தாயினார். உயிர் போற நேரத்திலும் ரசூலுல்லாஹங்களை நீங்க பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு மௌத்தாயினார். இவ்வளவு தியாகம் செஞ்சு மௌத்தாகினவருடைய சொத்த எல்லாத்தையும் தம்பி அபகரிச்சுக்கிறார். மதீனாவுடைய பணக்காரன், மதீனாவுடைய பணக்காரன் பிள்ளைகளுக்கு சொத்து இல்லை, பிள்ளைகளுக்கு என்ன சொத்து இல்லாம போற ஒரு நிலைமை வருது. அந்த டோட்டல் சொத்தை யார் அபகரிச்சுக்கிறாரு? தம்பி, சொந்த சகோதர அபகரிச்சுக்கிறார். இப்ப தியாகம் செஞ்ச மனிதருக்கு பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அடுத்தவன் தியாகம் செய்வானா? பணக்காரனுக்கே இதாண்டா சிச்சுவேஷன். அதனால இந்த தியாகத்துக்கு என்ன செய்யாத போகாத விளங்கிச்சா? ஊருக்கு தியாகம் செஞ்சவன், நாட்டுக்கு தியாகம் இப்ப காட்டுறாங்களே, நம்ம அதாவது விடுதலைக்காக தியாகம் செஞ்சவரோட குடும்பத்துடைய நிலைமைய விளங்கிட்டா, இந்த மாதிரி பார்த்தா நாளைக்கு நமக்கு நினைவு வருமா? நம்ம தியாகம் செய்ய ரெடியாயிருப்போம், ஆனா பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்தால் யாருக்காவது அப்படி வருமா? வராது. இந்த நிலைமை வந்த உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறா? நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைய கூட்டி, பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. பொம்பளை பிள்ளைகளை கூட்டி வந்து ரெண்டு மகளை கூட்டிட்டு வராங்க. அல்லாவின் தூதரே சாது உங்களோட கொல்லப்பட்டார், உஹதி யுத்தத்துல ஜிஹாதுல கொல்லப்பட்டார். இவங்களோட சொத்தை எல்லாத்தையும் உங்களோட சாச்சா எடுத்துட்டார். சாச்சாக்காரர் என்ன செஞ்சார்? சொத்தெல்லாம் எடுத்துட்டாரு. அவங்களுக்கு சொத்து கொஞ்சம் இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு ஒரு செலவழிக்குதே, அப்பதான் வலா துன் கஹானி இல்லா பிமாலிஹிமா, சொத்தை வச்சுதானே கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம், செலவு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். வாழ்க்கையை கிடைக்கிறனா கூட என்ன செய்யணும்? சொத்து இருக்கணுமே அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அநியாயத்தை பெற்று கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அநியாயத்தை நீக்கி பெற்றுக் கொடுக்கிற இடத்துல இருந்தா தான் தியாகம் சமுதாயத்தை நடக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குற அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சொத்து சம்பந்தமான குர்ஆன் வசனம் இறங்குது. இறக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்றாங்கடா, மூணில் ரெண்டு என்ன செய்யறாங்க, அதாவது அந்த ரெண்டு மகள்மாருக்கும் கொடுக்கறாங்க. மனைவிக்கு எட்டில் ஒன்றை என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. பேலன்ஸ சாச்சாக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கறாங்க. சொத்தை பிரிச்சு எடுத்து கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. அந்த பெண்மணிக்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அந்த பெண்மணியை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, சாதி பின் ரபி மரணித்த பின்னால் பிள்ளைகளுக்கு சொத்து வந்து சேர்ந்துச்சு, அவனோட மனைவிக்கு திருமணம் என்ன செஞ்சது நடந்தது. ஜவஹர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜவஹர்லாம் மரணித்த பின்னால் மனைவிக்கு திருமணம் நடந்துச்சு, பிள்ளைகளும் சிறந்த தியாகிகளாக கிடைச்சாங்க, வளர்ந்தார்கள். இது இல்லாம ஒரு தியாகம் எங்க நடக்கும்? இது இல்லாம சமுதாயத்தை ஒரு தியாகத்தை ஊக்குவிக்கிற எந்த இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள பெரிய பிரச்சனையா தானே? அப்ப இதுக்கு ஆண்களும் பெண்களுமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் உருவாகாத வரைக்கும் தியாகங்கள் அரவாசோடு என்ன செய்யும், எல்லாவற்றையும் மீறி தவக்குள் வாழ்றது மிகவும் கஷ்டம். அதை மீறி வந்த ஒரு மனிதராக